வணக்கம் நண்பர்களே, உங்கள் சுப்ரஜா ஸ்ரீதரன். சுப்ரஜா தர்பாருக்காக இன்று நான் உங்களுக்கு படிக்கப் போவது 7 நம்பர் வீடு என்கிற சிறுகதை தொகுதியில் வெளிவந்த எனது நடை என்ற ஒரு சிறுகதை. ஷூவுக்கு பாலிஷ் போட அந்த பங்க் கடை பக்கம் போனேன். நான் போகும்போது ஒரு பெண்ணின் செருப்பை பட்டைவாரை தேய்த்து கொண்டிருந்தான். சின்ன ஸ்டூலை இழுத்து போட்டு உட்காருங்க சார் என்றான். நான் உட்கார்ந்தபடியே அந்த பெண்மணியை பார்த்தேன். பெரிய பூ பூவாய் போட்ட புடவை ஸ்வெட்டர், முகத்தில் திட்டு திட்டாய் கண்ணி இருந்த மலைத்தோட்ட தொழிலாளிகளுக்கே ஆன அடையாளங்கள். இரண்டு கையிலும் துணிப்பைகள் வைத்திருந்தாள். என்ன சார், எப்படி இருக்கீங்க, ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இல்லைப்பா, பாலிஷ் போட்டு ரொம்ப நாளாச்சு. பக்கத்தில் ஊட்டி பேக்கரிக்கு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு ஷூவுக்கு பாலிஷ் போட்டு போகலான்னு வந்தேன் என்றேன். செருப்பை தைத்து முடித்தவன் அந்த பெண்மணியின் காலருகில் வைத்தான். 5 ரூபா கொடுங்க என்றான். 5 ரூபாயை எடுத்து கொடுத்த பெண்மணி வரேனுங்க என்றபடி நகர்ந்தாள். அவள் கையில் இருந்த 2 துணிப்பைகள் ஒரே கைக்கு மாற்றிக்கொண்டு சிறிய பர்சை எடுத்து அதிலிருந்து 1 5 ரூபாய் காயினை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அவள் போனதும் நான் கேட்டேன், என்ன வெறும் 5 ரூபா வாங்குற? வழக்கமாக 10 ரூபா வாங்குவேன். பாவம், இது மாதிரி தோட்டத்தில் வார கூலிக்கு வேலை செய்கிறவங்க ரொம்ப பாவம் சார். வாரக்கூலி வாங்கின கையோடு இந்த வார தேவைக்கான மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு பஸ்ஸில் போவாங்க. பஸ்ஸுக்கே கூட சில நேரத்தில் காசு இருக்காது. அவங்கக்கிட்டலாம் அதிகம் வாங்க மாட்டேன் சார். காரில் வந்து இறங்குறேன். ஏய், இந்தாப்பா இதை தச்சு வை. பைனரிய பெண்டாட்டி சிறப்பை கொடுக்க சிவராய் கூப்பிடுவான் பாருங்கள். அவங்கக்கிட்ட இதையெல்லாம் சேர்த்து வாங்கிக்கிடுவேன்றான். என்னமோ, உன்கிட்ட பாலிஷ் போட்டால் ஒரு 15 நாள் அது நிற்குதுப்பா, மழையில் நனையாமல் இருந்தாலும். நாம் யார் தான் இருந்தாலும் தொழில் சுத்தமாக இருக்கும் சார். இதை போட்டுக்க. ஷூவை கழட்டி என்றபடியே 2 செருப்புகளை என் காலடியில் வைத்தான். நான் கழட்டி கொண்டிருக்கும் போதே அவனின் வயதான தந்தையும் தாயும் வந்தார்கள். வந்து உட்கார்ந்த அந்த அம்மா சிறிய எவர் சில்வர் தூக்கில் சட்டியிலிருந்து டீயை ஊற்றி முதலில் அவனிடம் கொடுத்தாள். இன்னொரு தம்பளில் ஊற்றி என்னிடம் கொடுத்தாள். இப்போதாம்மா காப்பி குடிச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல சார், சாப்பிடு சார் என்றாள். வாங்கி கொண்டேன். வினோதமான மனிதர்கள். தேர்தலுக்கு முன்னால் வந்திருந்தபோது அவன் தந்தை 60 வருடங்களாக ஒரே கட்சியில் இருப்போர் போல், போன முறை தேர்தல் வந்தபோது முதல் முறையாக கட்சிக்கு எதிராக ஓட்டு விடப்போவதாக என்னிடம் சொன்னார். ஏன்? நான் கேட்டதும் என்னை நிமிர்ந்து பார்த்தார். நல்லா கேளு சார், இது திருந்தாது. இப்படி தான் சொல்லும், அங்கே போய் அவங்க ஆளுக்கே குத்திட்டு வந்துடும் என்றால் அவன் மனைவி. அதெல்லாம் இல்லை தம்பி, அந்த கட்சிக்காக ரா பகலாக நான் உழைச்சிருக்கேன். ரத்தம் வேர்வை சிந்த கட்டவுட் கட்டியிருக்கேன். ஊட்டி முழுக்க போஸ்டர் ஒட்டுவேன். கை காசில் பசையை வாங்கி அவ்வளவு வெறி. என்ன செஞ்சாங்க, எங்கள் தெருக்கு பைப்பு கனெக்ஷன் கேட்டுட்டு 1 வருஷம் அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் காசு வாங்காமல் கொடுக்கவே இல்லையே. அன்னைக்கு மனசில் தோணுச்சு, இன்னத்துக்கு நாய் மாதிரி இத்தனை வருஷம் உழைச்சோம், போடா பொழப்பை பார்ப்போன்னு இருந்துட்டேன். பாருங்கள், இந்த வருஷம் எங்கேயும் போஸ்டர் காணோம். பேருக்கு 2-3 இடத்துல இருக்குது, அதுவும் தப்பான இடத்துல ஒட்டியிருக்கானுங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க.
ஸ்லிப்பு கொடுங்க வந்தாங்க ஸ்லிப்பு கொடுக்க வந்தாங்க போங்கடான்னு விரட்டி விட்டேன் என்றார். யார் ஜெயிப்பாங்க? யார் வேணுனா ஜெயிச்சுட்டு போகட்டும், இவங்க ஜெயிக்கக்கூடாது. சார் இந்த ஆளை நம்பாத என்றான் பையன் குனிந்து கொண்டே. எனது ஷூவை சிறு துணியில் தண்ணீரில் நனைத்து சுத்தமாக்கி கொண்டிருந்தான். அவன் ஒரு யதார்த்தவாதி. அவன் பேசுவது பல நேரங்களில் நமக்கே நகைப்பை உண்டாக்கும். டீயை குடித்து முடித்து விட்டு டம்ளரை அந்த அம்மாள் கையில் கொடுத்தேன். இருட்ட ஆரம்பித்திருந்தது. அந்த அம்மாள் காடா விளக்கை எடுத்து கொளுத்த ஆரம்பித்தாள். என்ன கரண்ட்டு வேணாலும் முடிவு பண்ணிட்டியா? எதுக்கு சார் இது போதும் சார், இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம், கரண்ட்டு கட்டுற 300 ரூபாய் பசங்களுக்கு செலவுக்கு பண்ணிட்டு போகிறேன். அந்த அம்மாள் காடா விளக்கை உள்ளே தொங்க விட்டு சிறு தகர டப்பாவை திறந்து காசை எல்லாம் எடுத்து எண்ண ஆரம்பித்தாள். 100 ரூபாய் வை. ஆமாம் சும்மாருடா, மதியமே போட்டே இருப்பில்ல. சத்தியமாக போடலம்மா என்றவன் என் முகத்தில் ஊதி காண்பித்தான். வாசனை வருதா சார்? இல்லைம்மா. நீ நம்பாத சார், மதியம் கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்குது. பழக்காரம்மா சொல்லிடுச்சு, உன் பையன் 2 பெரிய கொய்யா வாங்கிட்டு வந்தான்னு. கொய்யா மட்டும் தின்னுட்டு உட்காந்து செருப்பு தச்சிட்டு இருப்பான் என்றாள். அட அட, பெரியவன் மேலே சத்தியம் பண்ணுறான். இல்லை நான் சத்தியமாக குடிக்கலை என்றான். அவன் தொனியில் உண்மை தெரிந்தது. நன்றாக படித்தவன், பிஏ வரை படித்திருக்கிறான். ஒரு தடவை என்னிடம் சொல்லியிருக்கிறான், ஸ்கூல் படிக்கும்போதே வாத்தியார் படம் பார்க்க சொன்ன முதல்ல குடித்தேன் சார். அப்போ பிடிச்ச சனி இன்னும் விடலை. மதியம் 1 குவார்ட்டர், நைட்டு 1 குவார்ட்டர். பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு, 7ஆம் வகுப்பு தான் படிக்குது, நல்லா படிக்கிற புள்ள. ஆனால் இந்த சனியை விட்டு துளைக்க முடியல. முடியாது சார், உடம்பு புடியாக என்ன பிடிச்சிருக்குது. குடிக்கலைன்னா பைத்தியம் பிடிச்சா மாதிரி ஆயிடும் போல தெரியுது. ஷூவை இரண்டையும் சுத்தம் செய்து கொஞ்ச நேரம் காயட்டும் சார் என்று தனியாக வைத்தான். சொல்லி வைத்தார் போல் 2 பேர் பிள்ளைகளின் ஷூக்களை பாலிஷ் போட வந்தனர். பாலிஷ் கொடுத்து போட்டு கொடுத்து விட்டு காசை வாங்கி கொண்டு அவர்கள் நகர்ந்ததும், மதியத்தில் குடிக்கிறது இல்லை சார், சாப்பாட்டு சாப்பாடே உள்ளே போக மாட்டேங்குது சார். முன்னாடியெல்லாம் ஜிம் பாடி மாதிரி இருக்கும் சார். இப்போ பாருங்கள், சட்டை தொலைதொலும் தொங்குது. பாருங்கள், சட்டையை தொடர்ந்து திறந்தால் பயந்துடுவீங்க. எலும்பு தான் உடம்பு தூக்கி நிற்கிது. பேசி கொண்டிருக்கும் போதே அந்த அழுக்கன் அங்கே வந்தான். அவனை ஊட்டியின் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். அவன் இந்த ஊட்டியிலேயே தான் சுற்றி கொண்டிருக்கிறான். அவன் யார் என்னவென்ற விவரம் எனக்கு தெரியாது. பரபரப்பான போக்குவரத்து நேரத்தில் திடீரென்று குனிந்து ஒரு பெரிய கல்லை எடுப்பான். தட தடவென்று ஓடுவான். தேவடியா பொண்ணு கொல்றேண்டி ஒன்ன என்று உறக்க கத்தி கொண்டே ஓடுவான். பின் கல்லை சோரோரம் வைத்துவிட்டு ஓவென்று அழுவான். உடம்பெல்லாம் முழுக்க திட்டு திட்டாக இருக்கும். கிழிந்த சட்டை, அதைவிட அதிகம் கிழிந்த பேண்ட் ஒன்று. யாரிடமும் ஒன்றும் கேட்க மாட்டான். அவனை கூப்பிட்டான். இங்கே வா என்றான். அவன் வந்தான். பின்புறம் கடையில் துளாவி அந்த கொய்யாக்காயை எடுத்து அவனிடம் கொடுத்தான். அவன் போன பின், நல்லவன் சார், என்னோட தான் படித்தான். இங்கே ஒரு ஸ்கூல் லைப்ரரியில் வேலை செஞ்சான் சார். ஸ்கூலில் கூட்டுற வேலை செய்கிற பொம்பளை கூட சுகவாசம், மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டா. அவள் பேருக்கு மாற்றி வாங்கிட்டா வீட்டையும். அவன் கையிலே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் இன்னொருத்தனை பிடிச்சிருச்சு. அவ்வளோதான் பைத்தியம் பிடிச்சிருச்சு இவனுக்கு. திடீர்னு லைப்ரரியிலேருந்து புத்தகத்தெல்லாம் டாரு டாருன்னு கீழ்ச்சி போட்டு ஒரே தகராறு. என்கிட்ட தான் வந்து சொன்னாங்க, ஓடி போய் இட்டந்தேன், அவ்வளோதான். அன்றைக்கி என்ன போட்டிருந்தாலும் அதே உடை தான். இன்றைக்கும் மழை, இடி, மின்னல் எது வந்தாலும் இந்த ட்ரெஸ்லேயே தான் கிடப்பான். ஏதாவது ஒரு கடை ஓரம் கிடப்பான். பாவம் சார், இவன் நல்லவங்களை நல்லவன் சார், நல்லவங்களை ஏன் சார் ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான் என்று படு சீரியஸாக கேட்டான். கண்களை விரித்து வைத்து என்ன பதில் சொல்வது தெரியலப்பா என்றேன். அதுதான் சார் டிசைன்.
என்ன டிசைனு? அதெல்லாம் உனக்கு புரியாது சார் என்றபடியே என் ஷூவை எடுத்து பாலிஷ் போட ஆரம்பித்து விட்டான். போட்டான் 20 நிமிடம் போட்டிருப்பான். அந்த இருளிலும் ஷூ பளபளவென்று ஆனது எனக்கு தெரிந்தது. அம்மாவை நடுவில் பார்த்தான். பேக்கரியில் ஒரு லோப் வாங்கிட்டு வா என்றான். காசு என்றால் அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டல்ல. அடப்படா உன்னை நம்ப முடியாது. அட இல்லைம்மா சுத்தமா. உன்னை பற்றி எனக்கு தெரியாது என்றால் மடித்து வைத்து உட்கார்ந்திருந்த ஒரு காலை தூக்கி சாக்கியின் அடியிலிருந்து அந்த 100 ரூபாய் தாளை எடுத்தான். அவன் அம்மா என்னை உருது சிரிப்புடன் பார்த்தாள். இரு சார் வந்துடுறேன், அப்புறம் பிரெட்டு கிடைக்காது என்று எழுந்து போனான். 3வது கடை ஊட்டி பேக்கரி. அவன் போனதும் அம்மா சொன்னாள், தம்பி சொல்லுங்க, அவன்கிட்ட சோறே தின்றதில்லை. இந்த பிரெட்டு வாங்குறான்ல, இதில் பாதியை கூட தின்ன மாட்டான். மீதி பாதியை காலையில் டீயோ காப்பியோ சேர்த்து சாப்பிட்டு கடைக்கு வந்துடுவான். இந்த பாடா போகிற குடியை நிறுத்தினா 300-400 மிஞ்சும். விடியல்ல வந்து கடையை திறந்து உட்காந்துடுறான். பேத்திங்க பேரில் 2 பேர் சீட்டு கட்டிட்டு வரேன், அதுவும் இந்த மாதம் கட்டலை. பொண்டாட்டி செத்த பிறகு இப்படி ஆயிட்டான் என்றாள். அதற்குள் பிரெட் பாக்கெட்டோடு வந்தான். அதை அம்மாவிடம் கொடுத்தான். ஷூவை மறுபடியும் ப்ரெஷ் செய்தான். அவனுக்கு திருப்தி வந்ததும் என் கால் அருகில் வந்தான். போட்டு பாருங்க சார் என்றான். போட்டுக்கொண்டேன். இந்த தோல் ஷூ கிடைக்காது சார், பார்த்து வச்சுக்க, டப்பாக்குள்ளே வச்சுருந்தா புலபொலன்னு உறிஞ்சிடுவோம், உதிர ஆரம்பிச்சிடும் என்றான். எவ்வளோப்பா? நீயே கொடு சார். அட சொல்லு நீ எவ்வளோன்னு என்று கேட்டேன். 20 ரூபா கொடு சார். 2 10 ரூபாய் தலைகளை எடுத்து கொடுத்தேன். என்ன சார் இது? அடா வச்சுக்கப்பா என்றேன். வலுக்கட்டாயமாக 10 ரூபாயை என் கையில் திருப்பி திணித்தான். சார் இதை பிடி, இல்லைன்னா அடுத்ததோ உனக்கு நான் ஷூ பாலிஷ் போட மாட்டேன் என்றான். வாங்கி கொண்டேன். கொஞ்சம் தள்ளி கடையில் பழக்கடையுடன் அந்த அம்மாள், ஒரு ஆப்பிள் கொடுமா என்றேன். எடுத்து கொடுத்தவள் 40 ரூபாய் நோட்டை திருப்பி 40 ரூபாய் சில்லறையை திருப்பி கொடுத்தாள். மெல்ல நகர்ந்து நடக்கும்போது சோரோரம் உட்காடுங்கிருந்து அந்த அழுக்கனை பார்த்தேன். அவனிடம் அந்த ஆப்பிளை நீட்ட அவன் மிரண்டு போனான். சாப்பிடு என்றேன். தயங்கி தயங்கி வாங்கி கொண்டான். ஒரு வாரம் மாயாரில் வேலை இருந்தது. அதன் பின் ஊட்டி திரும்பி வாக்கிங் போன போது அந்த அழுக்கனை பார்த்தேன். என்னை பார்த்து இழித்தான். என் முகம் அவனுக்கு பரிச்சயமானதாக ஆகிவிட்டது போல இருக்கிறது. அவன் சிரித்து பல நாட்கள் இருக்கும் போல் எனக்கு தோன்றியது. சிரித்தவன் எழுந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டு தட தடவென்று ஓடினான். கொன்னுட ரெண்டு ஒன்ன என்று கத்திக்கொண்டே ஓடினான். நான் பொறுமையாக நடக்க ஆரம்பித்தேன். பச்சிக்கடையை அடைந்த போது மழை ஜோவென்று பெய்ய தொடங்கிவிட்டது. 2 மிளகாய் பச்சிகளை சாப்பிட்டு விட்டு திரும்ப நடக்க ஆரம்பித்தேன். மழை தூறலாக மாறியிருந்தது. திரும்பி வரும்போது பேக்கரியில் 2 லோப் பிரெட் வாங்கி கொண்டு செருப்பு பங்க் கடையை கடந்தபோது மூடியிருந்தது. பழக்கடை அம்மாவை பார்த்து கேட்டேன், என்னம்மா நாகு கடை மூடியிருக்கு? தெரியல தம்பி. என்னாச்சுன்னு தெரியல. 3 நாளாக தான் மூடியிருக்கு. 3 நாளாகவே மூடியிருக்கு. என்னன்னே தெரியல. அவங்க அப்பா அம்மாவும் இந்த பக்கம் வரல என்றார். எனக்கு உள்ளுக்குள் ஏதோ செய்தது. திரும்பி பேக்கரியை பார்த்தேன். 1 லோப் வாங்கி கொண்டு அவன் வீட்டுக்கு போகலாமா என்று கூட தோன்றியது.